வணக்கம்மா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத அழுத்திடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா சாதம், புதினா சோறு. மணக்கும் புதினா சோறு, இது ருசியையும் கொடுக்கும் பசியையும் ஏற்படுத்தும். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி, பிரியாணி அரிசி எடுத்துக்கிறேன். அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சிட்றேன். முக்கால் வாசி வெந்த உடனே இதை நாம் வடித்து எடுத்துக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும், சோறு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி நமக்கு இருக்கும், அந்த அளவு சுவையோடு இருக்கும். இந்த புதினா நம்ம நாட்டு இலை கிடையாது, இது வெளிநாட்டிலிருந்து நமக்கு வந்தது தான். ஆனால் நமக்கு இன்றைக்கி ருசி கொடுக்கக்கூடியது புதினா இலைகள், அதோட பசியையும் ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய உணவோடு கலந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படி தான். உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகாய் வற்றல் கூட அப்படி தான், நம்ம நாட்டு காய் கிடையாது. நம்ம மிளகு தான் நம்மளுடைய உணவில் நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ நல்ல சாதம் வந்துட்டு எடுத்து வடித்து வச்சிடலாம். அதுக்கடையில் மிக்சியை வச்சுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன், ஒரு அரை தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு நாலு பல் பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள். புதினா இலையை கொஞ்சம் உப்பு போட்டு சூடான தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் புதினா இலையை வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு அதில் கொஞ்சம் கடலை பருப்பும் போட்டுக்கலாம். அப்போது நம்ம கடிக்கும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேர்க்கடலையும் நம்ம சாப்பிடும்போது இந்த பருப்புக்கள்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். ரெண்டு பச்சை மிளகாயும் கிள்ளி போட்டுறேன். இந்த கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மட்டும் இல்லை, இதில் புரோட்டீனும் நமக்கு தேவைப்படும். முந்திரியும் போட்டுக்கிறேன். அப்போது நமக்கு இந்த சாப்பாடை சாப்பிடும்போது புரோட்டீனும் கிடைச்சிருது. கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நம்ம எப்போதுமே பேலன்ஸ்டு டயட்டாக தான் வச்சுருப்போம். ஒன்று இல்லைன்னா அதுக்கேற்றபடி நம்ம அதை பயன்படுத்திக்குவோம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற புதினா இலை தக்காளி கலவையை அப்படியே போட்டுடலாம். பூண்டு இஞ்சி போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கோம்ல, அதை போட்டுடலாம். போட்டு வதக்கிக்கலாம். நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, நம்மளுடைய உணவில் வந்து மிளகு தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அப்படி மிளகை வந்து நம்மக்கிட்ட நிறைய விளைஞ்சதுனால மிளகை வெளிநாட்டுக்காரங்க நம்மக்கிட்ட பொன்னை கொடுத்து, தங்கத்தை கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அதை வந்து நம்மளுடைய பாடல்களில் நம்ம பார்க்க முடியுது. பொன்னோடு வந்து கறியோடு போயிடும். கறி அப்படிங்கிறது நம்ம கறிக்கு குழம்புக்கு பயன்படுத்துகிற இந்த மிளகை தான் சொல்லியிருக்கிறாங்க. அது பொண்ணை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு அவங்க மிளகை வாங்கிட்டு போயிருக்காங்க. மஞ்சள் பொடி போட்டுக்குவோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ சாதத்துலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம புதினாவுக்கு தேவையான உப்பை மட்டும் போட்டோம். இப்போது சாதம் நல்ல பொலபலன்னு இருக்கு, நல்ல கிளறி விட்டுறலாம். சத்தான உணவு அதே சமயம் நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப தேவையான உணவும் கூட. பசியை தூண்டக்கூடியது புதினா இலைகள், அது மட்டுமல்ல ருசியையும் கூட்டக்கூடியது. நல்ல புதினா சாதம் நமக்கு தயாராகிடுச்சு, புதினா சோறு தயார். நம்ம சாப்பிட்றலாமா? 60 வயசு நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னா என்னுடைய அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து வீடியோக்குள்ளே பதிவு செஞ்சு போடுறேன். நானே தான் எடிட் பண்ணி போடுறேன். தொடர்ந்து பாருங்கள், உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் உற்சாகமாக இருக்கும். பொன்னால் செஞ்ச விளக்காக இருக்கலாம், ஆனால் அதையும் தூண்டிவிட்டால் தானே எரியும். இன்றைக்கி புதினா சாதத்தை பார்த்துருக்கீங்க, பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். நன்றிமா. மீண்டும் அடுத்த காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன்.